தலைவர் வர்றார். கச்சேரி ஆரம்பி. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஆம்பளைங்களா இதுக்கு வேட்டி கட்டுறாங்க? மானம் மரியாதை போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஒருவேளை மானம் மரியாதை போயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? வேட்டி அவுத்துட்டு அண்ணே அத கழுத்துல கட்டிட்டு தூங்குவாங்க. அண்ணே எனக்கு இன்னொரு சந்தேகம். ஏன்னா கற்பு ஆம்பளைங்களுக்கு முக்கியமா பொம்பளைங்களுக்கு முக்கியமா? நம்ம ஊர்ல நடக்கிற ஆட்சியில கற்பு ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் முக்கியம், பொம்பளைங்களுக்கு முக்கியம் இல்ல. அதனாலதான் நம்ம வீட்டு சேவல அடிக்கடி கோழி ஒண்ணு சுத்தி சுத்தி வருதோ. யார் வீட்டு கோழி? ஊருக்கு எல்லாம் நியாயம் சொல்ற நம்ம தலைவர் வீட்டு கோழி. என்னடா பேசுறீங்க? என் தம்பி ஏதோ தெரியாதனமா டீச்சர் கிட்ட தப்பு பண்ணிட்டான்னு பெஞ்ச் மேல ஏற்றி நிக்க வச்சு அட்டையை தொங்க விட்டு தண்டனை கொடுத்தீங்களே. இப்ப என் மாப்பிள கைய புடிச்சுக்கிட்டு உங்க தங்கச்சி தெருத்துருவான் லோலோன்னு அலையில, அது எந்த பெஞ்ச் மேல ஏத்தி தண்டனை கொடுப்பீங்க? யார பத்தி பேசுறத யோசனை பண்ணி பேசு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுற, இங்க நடக்கிறதே வேற. தலைவர உண்மைய சொன்னா ஏன் கோச்சுக்கிறீங்க? போறேன் விசாரிக்கிறேன். நீ சொன்னது பொய்யா இருந்தது கேட்டதுக்கு பதில் சொல். அவனுக்கு உனக்கு பழக்கம் உண்டா? உண்டு. சொல்லுங்க பாக்காம இருக்க. அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுங்க, சம்மதிக்கிறேன். ஆனா இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்டுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா மொத்த பொண்ணுங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் பாண்டியன் தங்கச்சி. அண்ணனுக்கு அண்ணனா அப்பருக்கு அப்புறம் அவளை தேங்கிட்டே நையாண்டி பேசுறியா? நீ ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல. அந்த பண்ணையார் பேர சொல்லணும். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சா மட்டும் நான் பேசிக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் இங்கதான் இருக்கேன். அமைதியா கேக்குறேன், மீனா என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மணி சரியான காரணத்தை சொல்லலன்னா என்ன செய்வ? அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டுவியா? திருட்டு தாலியா? உங்க கண்ணு முன்னாடியே உங்க தங்கச்சிக்கு தாலி கட்ட போறேன். என்ன? உங்க ஆசீர்வாதத்தோட. ஏற்கனவே ஒரு பொண்ண கண்ணி பொண்ணா இருக்க வச்சுட்டேன், இப்ப இன்னொரு பொண்ணையும் கண்ணி பொண்ணா இருக்க வைக்க போறியாப்பா? எனக்கு கோவப்படாம சொல்லுங்க, எதுக்காக மீனாவை இவர் கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம் சொல்றீங்க? மணிமாறனை தவிர வேற யாருக்கு வேணாலும் என் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்கிட்ட என்ன குறை இருக்கு? உங்ககிட்ட எந்த குறையும் நான் சொல்லலப்பா. என் தங்கச்சிக்கு புருஷனா இருக்கிறதுக்கு நான் கிடையாது. முடியாது. என் தங்கச்சி மணிமாறனுக்கு மனைவியா இருந்து பிரயோஜனம் இல்ல. பெரிய பண்ணையாருக்கு மருமகள் ஆகணும். ஆமா. அப்படின்னா எங்க அப்பா அவளை மருமகளா ஏத்துக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? அட நிச்சயம் ஐயா. இன்னைக்கு உங்க அப்பா என்ன விரோதியா தானே நினைக்காரு? உங்க அப்பா மட்டும் உங்க குடும்பமே என்ன விரோதியா தான் நினைக்குது? இந்த நிலைமையில எப்படி என் தங்கச்சி உங்க குடும்பத்துல வந்து வாழ முடியும்? இவர் படிச்சவரு, அந்த அளவுக்கு விட மாட்டாரு. என்ன செய்வாரு? பொட்டாட்டிக்கு படிச்சுட்டு தனி கொடுத்த போயிடுவாரோ? போற ஊர்ல என்ன சொல்லுவாங்க? பாண்டியன் தங்கச்சி வீட்டுக்குள்ள போது குடும்பத்தை பிரிச்சு நான் பேசிக்க மாட்டாங்க. இந்த பாரு, இப்ப எப்படி வேணாலும் அழுவட்டும், ஆனா காலங்காலத்துக்கு அவள் அழவேண்டாம். அதை பார்த்து என்னால் சகிக்க முடியாது. அப்ப எங்க வீட்டு பெரியவங்களை கூட்டிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேட்ட நீங்க சம்மதிப்பீங்களா? நீ சொல்றதெல்லாம் நடக்கும் நினைக்கிறியா? நடந்துட்டா வேலை காலத்துடைய தகுச்சி உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நடத்தி காட்டு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன போய் அந்த பாண்டியன் வீட்டுல பொண்ணு கேட்க சொல்லுவேன். அதுல என்னப்பா தப்பு இருக்கு? பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஊருக்கு தலைவரா இருந்திருக்காங்க. நேத்து பிறந்த பைய என்ன தோக்கடிச்சிட்டு தலைவன் ஆயிட்டான். தலைவர் பதவி ஒண்ணு பரம்பரை சொத்து இல்லப்பா.
யாரு வேணும்னாலும் தலைவர் ஆகலாம். மணிமாரா, அப்பா ஏதோ ஒரு பகைய மனசுல வச்சுக்கிட்டு என் வாழ்க்கைய பாழாக்கிறாதீங்க. மணிமாரா, அப்பா அந்த பாண்டிய நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுறேன். இல்ல அந்த பொண்ணை பத்தி இந்த ஊருக்குள்ள தப்பான அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்லுங்க, அவளை விட்டுறேன். எந்த வலுவான காரணமும் இல்லாம அவளை கைவிடுன்னு சொன்னா அதை கேட்க நான் தயாரா இல்ல. அப்படின்னா உன் பேச்ச கேட்க நானும் தயாரா இல்ல. நஞ்சப்பா, மாமா வேதாச்சலத்தை உடனே வர சொல்லு. அவன் பொண்ணு கழுத்துல இவன் தாலி கட்டானா இல்லையா பாத்துரு. அப்பா, என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது. அதே மாதிரி என் முடிவையும் யாராலும் மாத்த முடியாது. மாப்பிள்ள, அப்பாவையே எடுத்து பேசுறீங்களே. அப்பாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கப்ப நானே நடுவுல போகல, நீண்டா நுழையறேன். உன்னால நுழைய முடியல. நான் இந்த குடும்ப கூட்டணியில ஒரு அழுதாரு. என்ன தனியா பிரிஞ்சு பேசுறிய? என் கண் முன்னாடி யாராவது மாமனை எதிர்த்து பேசினா என்னால தாங்க முடியாது. அவன் ஒன்னும் எதிர்த்து பேசலடா, உண்மையை எடுத்து சொல்றான். அவன் எதை சொன்னாலும் சரி, அந்த பாண்டியன் தங்கச்சி இந்த வீட்டு வாசப்படிய கூட மதிக்க கூடாது. மீறி அவன் கழுத்துல தாலி ஏறினா உன் கழுத்துல இருக்க தாலி இறங்கு. பொண்ணு கேட்க வரல, அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவுக்கு தான் எல்லாரும் கட்டு பண்ணும். தெரியுமா, ஒண்ணுதான் கேட்டீங்கல்ல, எங்க காதல வேணும்னு தானே கத்தி சொல்லிட்டு போறாரு. இன்னும் உங்களுக்கு ஆணுமே ஏன் வரலன்னு எனக்கும் புரியல. வாங்க, அப்பா அம்மா வரலையா? வரல. இதை நான் எதிர்பார்த்ததுதான். இனிமே உங்களுக்கு நான் வேலை இல்லை, உள்ள போங்க. நீங்க போகலாம். ஒரு நிமிஷம், என் விருப்பத்தை நிறைவேற்ற எங்க அப்பா மறுத்துட்டாரு. ஆனா நான் கவலைப்படல, காதலிக்கிறவளை தான் கைப்பிடிப்பேன்னு பெத்தவங்களை எழுத்துட்டு வந்திருக்கேன். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா அடுத்த நிமிஷமே மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். அதான் எங்க பழக்கம். கல்யாணத்தையும் பண்ணி வச்சு மாப்பிளை வீட்டோட வச்சுக்கிறது எங்க பழக்கம் இல்ல. நீங்க போகலாம். என்ன அண்ணே, என்னடி அண்ணே, அவங்க கூட தான் வாழ போறேன், நீ என்ன தடுக்காதேன்னு சொல்லியா? போ, தாராளமா போ. போறதுக்கு முன்னால உங்க அண்ணனுக்கு ஒரு சமாதி கட்டிட்டு போ. ஏன் அண்ணே இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் நான் சொல்றபடி கேளு மீனா. நம்ம சந்தோஷத்துக்காக அவருக்கு சமாதி கட்ட வேண்டாம். நம்ம ஆசைக்கு நாமே சமாதி கட்டிக்குவோம். மணி, அம்மா நான் சம்பந்தம் பேச வந்திருக்கேன். பேச வேண்டியவர் வரலையே. எத்தவ வந்திருக்கேனே? தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது தாயார் அந்த உரிமை எடுத்துக்கிறாங்களா? தெரியும், தெரிஞ்சும் அவருக்கு விருப்பம் இல்லாத குடும்பத்துல இன்னைக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த பொண்ணை விட்டா எங்க குடும்பத்துக்கு வேற மருமகளே கிடைக்க மாட்டாங்கிற பயத்திலையா? இல்ல, என் மகன் தற்கொலை பண்ணிக்குவானுங்கிற பயத்திலையா? அதுவும் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்கன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப இவங்களை பிரிச்சா எந்த தப்பும் செய்யாத இந்த பொண்ணை பத்தி இந்த ஊர் தப்பா பேசுனேங்கிற பயம்தா. ஊரு எதை பத்தி வேணும்னாலும் பேசலாம், ஆனா ஒரு பொண்ணோட கற்பை பத்தி மட்டும் தப்பா பேசக்கூடாது. பேசவும் விடக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் நான் என் புருஷனையே எதிர்த்து வந்து நிக்கிறேன். நான் இப்பொழுது சொல்லியும் என் புருஷன் வந்து கேட்டாத்தான் உங்க கௌரவம் நிலைக்கும்னு நீங்க நினைச்சா அது வரட்டு கௌரவம். மணி, போலாம் வாப்பா. நிலுங்கம்மா, என் குடும்பத்தையே தன்னுடைய ஜென்ம பகையா நினைக்கிறார் உங்க வீட்டுக்காரர். ஆனா நீங்க இந்த குடும்ப பெண்ணுடைய வாழ்க்கை பாழாக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்காக உங்க வீட்டுக்காரையே விரோதம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. இந்த ஒரு காரணத்துக்காகவாவது என் தங்கை உங்களுக்கு மருமகள் ஆக்கிய தீர்வு குடும்பம் வாங்கிக்கிறேன். அவரை குடும்பம் வாங்கிக்கிறேன். இல்ல என்னங்க வந்து இந்த வீட்டு மருமகளை நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல போறேன். அதானே இங்க பாரு, ஒரு பொண்ணு தனியா நின்னு ஒரு காரியத்தை சாதிச்சாலானா ஒண்ணு அவ வாடா வெட்டியா இருக்கணும், இல்ல வேதவியா இருக்கணும். அப்பா உனக்கு தெரியுமாடா, இழவு வீட்டுக்கு போறதா இருந்தா கூட ஒரு சுமங்கலி புருஷன் இல்லாம போக கூடாது. எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசலடி, நீ செஞ்சிருக்கிற காரியம் என்ன பேச வைக்குது?
உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னை தள்ளி வச்சுட்டு நீ சம்பந்தம் பேசி முடிச்சிருப்ப. இத பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. இந்த வீட்டை இனிமே நீ தாலி கட்ட விதவை. எனக்கு வேண்டாமா, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என்னுடைய நிலைமைய பார்த்து வேணாங்கிறியா? நான் வாழ்ந்துட்டவடா, வாழ வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்க கூடாது. தைரியமா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. அதுக்கு மேல அனுபவிட்ட வழி. போப்பா, போ ராஜா, போ. எந்த புருஷனும் பொண்டாட்டியை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தை எங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டீங்க. அதனால எங்க அம்மா உங்களை புருஷன் இல்லைன்னு சொல்ல போறதில்ல, நானும் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல போறதில்ல. அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாருங்க, இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது. மீனாவ மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்புறம் மச்சாங்க ஒன்னா சேர்ந்து நம்மளை மேல அனுப்பிச்சிருவாங்க. அமைதியா இருந்தா எப்படி? அடையாளம் தெரியாத நாலு பேரை அனுப்பிச்சு வைங்க. பாண்டிய மகாராஜா பக்கத்தூருக்கு போயிருக்காரு, தாலி வாங்கிட்டு வர. திரும்பி வரும்போது அவரை க்ளோஸ் பண்ணிடுவோம். மதுரை மீனாட்சி அம்மன் தயவுல உங்க தங்கச்சி தீர்காயுசா 100 வருஷம் வாழ. சந்தோஷமுங்க, மூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நான் வரட்டுங்களா? ரொம்ப நன்றியா. பெரிய பண்டையோட ஆளுங்க தலைவர் பாண்டியன ஐயனார் கோயில் கிட்ட வழிமறிச்சு நல்லா அடிச்சிட்டாங்க. ஐயா, அவனுங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. தலைவரை கல்யாண மண்டபத்துக்கு அனுப்பியிருக்கேன். நீங்க முதல்ல பெரிய பண்டையை தடுத்து நிறுத்துங்க, அவர் துப்பாக்கியோட போறாரு. இந்த கல்யாணத்தை மட்டும் நீ நிறுத்தல, நம்ம மான மரியாதையெல்லாம் கட்ட வண்டி ஏறிடும். வெறுங்கையோட போவாதீங்க, துப்பாக்கியோட போங்க, தைரியமா சொல்லுங்க. ஐயா, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு. என்னையா